நாம் இந்த நாட்களிலே சியோன் என்ற தலைப்பிலே பரிசுத்தாவியுடைய உதவியோடு தேவனுடைய திருவசனங்களை தியானித்து வருகிறோம். These days, with the help of the Holy Ghost, we are meditating the Word of God under the title Zion. 102 சங்கீதம் 13 முதல் 15 வரை உள்ள வசனங்கள். Psalms 102 verses 13, 14 and 16 in English. Thou shalt arise and have mercy upon Zion for the time to favor her. Yea, the set time is come for thy servants take pleasure in her stones and favor the dust thereof. When the Lord shall build up Zion, he shall appear in his glory. தேவரீர் எழுந்தருளி சியோனுக்கு இறங்குவீர். அதற்கு தயசெய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. உம்முடைய ஊழியக்காரர் அதன் கல்லுகள் மேல் வாஞ்சை வைத்து அதன் மண்ணுக்கு பரிதபிக்கிறார்கள். கர்த்தர் சியோனை கட்டி தமது மகிமையில் வெளிப்படுவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. ஒவ்வொரு தேவ ஊழியரும் வாஞ்சை வைக்க வேண்டிய கற்கள் எதை காட்டுகிறது? What do the stones upon which every worker of God should take pleasure show? வெளிப்படுத்தின விசேஷம் 21 அதிகாரம் 14 வசனம். The book of Revelation chapter 21 verse 14. And the wall of the city had 12 foundations and in them the names of the 12 apostles of the Lamb. நகரத்தின் மதிலுக்கு 12 அஸ்திபார கற்கள் இருந்தன. அவைகள் மேல் ஆட்டுக்குட்டியானவருடைய 12 அப்போஸ்தலரின் 12 நாமங்களும் பதிந்திருந்தன. 19 20 வசனங்கள். Verses 19 and 20. And the foundations of the wall of the city were garnished with all manner of precious stones. The first foundation was jasper, the second sapphire, the third a chalcedony, the fourth an emerald, the fifth sardonyx, the sixth sardius, the seventh chrysolite, the eighth beryl, the ninth a topaz, the tenth a chrysoprasus, the 11th a jacinth, the 12th an amethyst. நகரத்து மதில்களின் அஸ்திபாரங்கள் சகலவித ரத்னங்களினாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. முதலாம் அஸ்திபாரம் வச்சிரக்கள், இரண்டாவது இந்திரநீலம், மூன்றாவது சந்திரகாந்தம், நான்காவது மரகதம், ஐந்தாவது கோமேதகம், ஆறாவது பத்மராகம், ஏழாவது சுவர்ணரத்தினம், எட்டாவது படிகை பச்சை, ஒன்பதாவது புஷ்பராகம், பத்தாவது வைடூரியம், பதினோராவது சுனீரம், 12வது சுகந்தி இவைகளே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. 9வது புஷ்பராகம். 9th a topaz. ஒவ்வொரு ஊழியக்காரரும் இந்த புஷ்பராகம் என்கிற கல்லின் மேல் வாஞ்சை வைக்க வேண்டும். Every worker of God should take pleasure on topaz. இந்த புஷ்பராகம் என்கிற கல்லுக்கு வேத வல்லுநர்கள் சில அர்த்தங்களை கொடுத்திருக்கிறார்கள். Biblical experts have given certain meanings for topaz. தேடுதல், முதலாவது தேடுதல். First of all, to seek. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. இரண்டாவது நம்பிக்கை. Second, hope. அடுத்தபடியாக பிரதான ஆசாரியனுடைய மார்பதக்கத்தில் இந்த புஷ்பராகம் என்கிற கல்லின் மேல் இசக்காரின் கோத்திரம் முத்திரை வெட்டாக வெட்டப்பட்டிருந்தது. Next, the tribe or the name of Issachar was engraven on topaz which was found upon the breastplate of the high priest. முதலாவது தேடுங்கள். First, to seek. சங்கீதம் என் முகத்தையே தேடுங்கள். Seek ye my face. என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னேன். I said seek ye my face. நம்முடைய முகத்தையே தேடுவோம் ஆண்டவரே. Lord, we will seek thy face alone. அதாவது ஒவ்வொரு தேவ ஊழியனும் தேவனுடைய முகத்தை தேடக்கூடியவர்களாய் மாற வேண்டும். That is every worker of God should seek the face of God. 27:8. When thou saidest seek ye my face, my heart said unto thee, thy face Lord will I seek. சங்கீதம் 27:8. என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லிற்று. என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே. When thou saidest seek ye my face. அப்ப ஒவ்வொரு தேவ ஊழியரும் தேவனுடைய முகத்தை தேடக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். Therefore, every worker of God should seek the face of God. தேவனுடைய முகத்தை தேடுறது அது ஒரு விசேஷமான அனுபவமா இருக்கிறது. Seeking the face of God is an excellent experience. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அது விசேஷமாய் நாம் விழிக்கும் போது அதிகால வேளையில முதன் முதலாக ஆண்டவருடைய முகத்தை பார்க்க நாம் துடிக்க வேண்டும். And specially or particularly early every morning, the first thing we have to behold the face of God. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. பொதுவாக இந்துக்கள்ல இன்னும் பல்வேறு மதங்கள்லயும் கூட சிலர் என்ன செய்வார்கள், அதிகாலையில் எழும்பும் போது கண்களை மூடிட்டே வந்து தங்களுடைய குடும்பத்துல ஏன்னா ஒரு குறிக்கப்பட்ட யாராவது ஒருத்தருடைய முகத்துல
அவங்க எலிமி வந்து கண்களை திறந்து அவங்க அவங்க முகத்துல வெளிப்பாங்க. Particularly in Hinduism, certain people early in the morning, they will shut their eyes and come and seek the first person, that is the person who has got a talismanic charm, and they will look at their face first every morning. இப்படி உலகத்து மனிதர்கள் பலருடைய முகத்திலும் விழிக்கிறார்கள். And in this way, people in the world will select someone to face them. ஆனா ஒரு மெய்யான தேவ ஊழியன் தேவனுடைய முகத்தில விழிக்க வேணும். But a true worker of God should seek the face of God. அந்த தேவனுடைய முகத்தை தேட வேண்டும். He has to seek the face of God. சங்கீதக்காரன் சொல்றான்னு நினைக்கிறேன். Psalmist says, நான் விழிக்கும்போது உம்முடைய சாயலால் திருப்தி ஆவேன். And behold, when I awake, I shall be satisfied with thy likeness. நான் விழிக்கும்போது, when I awake, உம்முடைய சாயலால் திருப்தி ஆவேன். I shall be satisfied with thy likeness. Psalm 17 verse 15 last verse. As for me, I will behold thy face in righteousness. I shall be satisfied when I awake with thy likeness. Nano needil umudey mugathai darisippen naan vilikkumbodhu umad saayalal thrupthi aaven. Nano needil umudey mugathai darisippen. As for me, I will behold thy face in righteousness. Naan vilikkumbodhu umudey saayalal thrupthi aaven. I shall be satisfied when I awake with thy likeness. Kathudeya parisutha naamathirku maimai undagattum. Glory be to God's holy name. Marudin tamilla vaasinga. Once again in Tamil. Nano needil umudey mugathai darisippen naan vilikkumbodhu umad saayalal thrupthi aaven. Appa nano needil umudey mugathai darisippen. As for me, I will behold thy face in righteousness. இதற்கு பல ஆவிக்குரிய அர்த்தங்கள் கொடுக்கலாம். We can give many spiritual explanations for this. ஒரே ஒரு அர்த்தம் கொடுக்கிறேன். I'll give you one meaning. தேவனுடைய முகத்தை தரிசிக்கணும்னா ஆண்டவருடைய முகத்தை தரிசிக்க வேணும்னா நமக்கு ஒரு விசுவாசம் தேவை. To see the face of God, we need faith. எனக்கு எங்க ஆண்டவர் தன்னுடைய முகத்தை காண்பிக்க போறாரு? How will the Lord show his face to me? என்கிட்ட எவ்வளவு குறைவுகள் இருக்குதே? There are so many shortcomings in me. தோல்விகள் இருக்குதே? So many failures. எனக்கு ஆண்டவர் தன்னுடைய முகத்தை காண்பிப்பாரா? Will the Lord show his face to me? இந்த அவிசுவாசம் இருக்குமானால் அவருடைய முகத்தை பார்க்க முடியாது. If this unbelief is found in us, we cannot see his face. விசுவாசிப்பதுதான் நீதியாக எண்ணப்பட்டது. Our faith is counted as righteousness. Abraham devanai viswasithan devan adai avanukku neediyaga enninar. Abraham believed in God, it was counted as righteousness to him. Appa neediyil umudey mugathai darisippen endru sollumbodhu viswasathil umudey mugathai darisippen. It is written, I will behold thy face in righteousness, that is, I will behold thy face in faith. Viswasithu umudey mugathai theduven. Believing, I will seek thy face. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. ஆகவே முதலாவது ஒவ்வொரு தேவ ஊழியரும் தேவனுடைய முகத்தை தேட வாஞ்சி உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். Therefore, first of all, every worker of God should have a desire to seek the face of God. அதாம் புஷ்பராகம். That is Topaz. அவருடைய முகத்தை தேடணும். We have to seek his face. ஆண்டவருடைய முகத்தை தேடணும். We have to seek the face of the Lord. அதான் சங்கீதக்காரன் சொல்லும்போது, that's why the psalmist says, உம்முடைய மகிமையை பார்க்கும்படியாகவும், to see thy beauty, உம்முடைய ஆலயத்திலே ஆராய்ச்சி பண்ணும்படியாகவும், and to inquire in thy temple, கர்த்தரிடத்தில் ஒன்றை கேட்டேன், one thing have I asked of the Lord, அதையே நாடுவேன், and that will I seek after, கர்த்தரிடத்தில் ஒன்றை கேட்டேன், I have asked one thing of the Lord, அந்த ஒன்று என்ன? What is that one thing? அவருடைய மகிமையை நாம் பார்க்கணும். I have to behold the beauty of the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. Psalms 27 verse 4. One thing have I desired of the Lord, that will I seek after, that I may dwell in the house of the Lord all the days of my life, to behold the beauty of the Lord and to inquire in his temple. சங்கீதம் 27:4. கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன், நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுகுவேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அப்ப தேவனுடைய முகத்தை தேட வாஞ்சி உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். Therefore, we should have a desire to seek the face of God. உடனடியாக ஒன்று பார்த்து விட முடியாது. Immediately we cannot have a look. அதான் சொல்றேன், ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு கல்லுக்கும் அது எளிமையாக சுலபமாக கிடைக்காது. And that's why I'm telling you, for every matter and for every stone, we cannot easily get it. அந்த கல்லின் மேல் வாஞ்சி வைத்து விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு அறிக்கை பண்ணி தேவ சமூகத்துல காத்திருக்கணும். Having pressure on those stones, with faith, with hope, we have to wait in God's presence. அடுத்து நான் சொல்லுகமாய் சொல்லி போறேன், அடுத்து நாம் தேட வேண்டியது
பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலான காரியத்தை. The next thing that we have to seek after is not the things of the world but things that are above. கொலோசியர் 3:1. Colossians chapter 3 verse 1. நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். If ye then be risen with Christ, seek those things which are above, where Christ sitteth on the right hand of God. அடுத்த வசனம் கூட வாசிங்க, பூமியில் உள்ளவைகளை அல்ல. Set your things not on things on the earth. Set your affection on things above, not on things on the earth. பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளை நாடுங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். We have to seek those things which are above, where Christ sitteth on the right hand of God. அவருடைய அர்த்தம் பூமியில் உள்ள எந்த காரியத்தை அல்ல. The meaning is that not on anything on the earth. இந்த ஊழியத்தில் இருக்கும்போது பணம் தேவைப்படும். In this ministry we might need money. இடம் தேவைப்படும். We might need a place. இல்ல வாகனம் தேவைப்படும். Or we might need a vehicle. வஸ்திரங்கள் தேவைப்படும். We might need clothes. ஆகாரம் தேவைப்படும். We might need food. இப்படி பூமியில வந்து பல்வேறு காரியங்கள் தேவைகள் இருக்குது. In this way we have so many needs in this world. ஆனா அதெல்லாம் தானா வர வேண்டும். But all of those should come as of its own. விசுவாசத்தினால வர வேண்டும். It should come by faith. அப்ப ஒரு தேவ ஊழியன் தேட வேண்டியது என்ன? Therefore what should a worker of God seek? பரலோகத்தில் உள்ளவைகளை. Things which are in heaven. சியோனில் உள்ளவைகளை. Things which are in Zion. தேவனை. God. அவருடைய திவ்ய சுபாவங்களை. His divine virtues. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை உண்டாகட்டும். Glory be to God's holy name. பரலோகத்தில் உள்ள மகிமையான காரியங்களை மேலான காரியங்களை தேட வேண்டும். We have to seek glorious things which are in heaven and things which are above. இப்ப பூமியில் உள்ளவைகளை தேட போகும்போது அதுல தேடுறது குறஞ்சிரும். So when we start seeking things which are on earth, our seeking things which are above will gradually diminish. இந்த பூமியில் உள்ள பட்டங்கள், பதவிகள், ஸ்தானம், பணம், பொருள், இடம், இன்னும் பல்வேறு காரியங்கள், அதை நம்ம தேடும் போது இதை தேட தேட அதை தேடுகிற அனுபவம் அந்த கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கும் அந்த மேலான காரியங்களை தேடுகிற அனுபவம் குறைந்து விடும். When we start seeking things on earth like education, position, money and lands, naturally, gradually, step by step, we lose interest in seeking things which are above, where Christ sitteth on the right hand of God. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அடுத்தபடியாக மத்தேயு 6:33. Next, Matthew chapter 6 verse 33. But seek ye first the kingdom of God and his righteousness, and all these things shall be added unto you. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இப்ப இவைகளெல்லாம் உங்களுக்குன்னு சொல்றது என்னன்னு சொன்னா, நீங்க மேலுள்ள அதே வசனங்களை ஃபுல்லா வீட்ல போய் படித்து பார்க்கணும். And it is written, all these things shall be added unto you. For that, we have to go home and read all the verses which are written above it. இப்ப நான் சொன்னது போல இந்த பூமியில உயிரோடு இருக்கிற வரைக்கும் வஸ்திரங்கள் தேவை, ஆகாரம் தேவை, புசிக்க குடிக்க எல்லாம் தேவை. Now, as I said, as long as we are alive in this earth, we need raiments, food and things to drink also. See, 31 and 32. Therefore, take no thought saying, what shall we eat or what shall we drink or wherewithal shall we be clothed? For after all these things do the Gentiles seek, for your heavenly Father knoweth that ye have need of all these things. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளையெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளையெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. இப்ப இதெல்லாம் யார் நாடி தேடுறாங்கன்னா, அஞ்ஞானிகள் உலகத்தார் தேடிட்டு இருக்காங்க. Who are seeking after all these things? The Gentiles, that is the people of the world. நீ அதை செய்ய வேண்டாம் என்று தான் ஆண்டவர் ஜனங்களுக்கும் ஊழியர்களுக்கும் சொல்றாரு. When the Lord says unto the people and to the workers of God that we should not do like that. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். Seek ye first the kingdom of God and its righteousness. முதலாவது தேவனுடைய ராஜ்யம் என்று சொல்லும்போது, when it is said first the kingdom of God, அதான் சியோன், எருசலேம். அதுக்கு பல விளக்கம் இருக்குது, நான் ஒரு சில விளக்கத்தை மட்டும் கொடுக்கிறேன். There are many explanations. I'll give you a few. That is Zion and Jerusalem. Sion, Jerusalem, தேடணும். And we have to seek Zion and Jerusalem. முதலாவது தேவனுடைய ராஜ்யம்னு சொல்லும்போது சியோனாய் மாறுவதற்கு நான் என்ன செய்ய வேணும்? When it is written, seek ye first the kingdom of God, then we must ask, what should I do to inherit Zion? எருசலேமா மாறுவதற்கு நான் என்ன செய்யணும்?
what should I do to become Jerusalem? Adha thedanum. We have to seek that. Ibba Siona Jerusalem maaradhukku enna seiyanum? What should we do to become Zion and Jerusalem? முதலாவதாக மறுபடியும் பிறக்க வேண்டும். First of all we have to be born again. என்ன இப்ப ஊழியக்காரங்களா இருக்கவங்க மறுபடியும் பிறந்து தான் இருக்காங்க. For workers of God have been born again. விசுவாசிகள் மறுபடியும் பிறந்து தான் இருக்காங்க. Believers also have been born again. அடுத்து ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிரவாகிவிட்டால் ஒருவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று சொல்றார். Next Jesus said if except a man be born of water and spirit he cannot enter into the kingdom of God. யோவான் 3:5. John chapter 3 verse 5. But Jesus answered, Verily, verily, I say unto thee, except a man be born of water and of the Spirit, he cannot enter into the kingdom of God. Yesu pradiyutramaga oruvan jalathinalum aavinalum pravavittal devude rajyathil pravesikka maatan endru meyyagave meyyagave unakku solugiren. Appo jalathinalum pirandaachu gnanasanam eduthaachu aavinal pirandaachu abhishekam pettraachu. Now we have been born of water, that is we have received baptism, and also born of the Spirit, we have received the anointing. ஆனந்த ஜலத்தினால் பிறந்த நோக்கம் நிறைவேறியிருக்குதா? But is the purpose behind being born of water fulfilled? சுயத்துக்கு மரித்திருக்கிறோமா? Have we died to self? பாவத்துக்கு மரித்திருக்கிறோமா? Have we died to sin? உலகத்துக்கு மரித்திருக்கிறோமா? Have we died to the world? ஞானஸ்நானம் எடுத்தவங்களுக்குள்ள வித்தியாசங்கள் அகற்றப்பட்டிருக்குதா? Is the distinctions removed among those who have taken baptism? ஜாதி வித்தியாசம் பாஷை வித்தியாசம் இதெல்லாம் அகற்றப்பட வேண்டும். And the caste distinction, linguistic distinction should be removed. கலாத்தியர்ல எழுதப்பட்டிருக்கிறது. It's written in Galatians. ஞானஸ்நானம் எடுத்தவங்க எப்படி ஜீவிக்கணும்? How people who are being baptized should live. அதுபோல அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களும். Similarly they are anointed. ஒரே சரீரத்தில ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு ஒரே ஆவியினாலே தாகம் தீர்க்கப்பட்டமா? We have been baptized into one body and we have been filled by one spirit. அப்ப எல்லாரும் ஒரே சரீரமாய் மாறுவது. All of us becoming one body. வித்தியாசங்கள் அகற்றப்படணும். Distinctions should be removed. அடுத்து மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள் ஆவியினாலே சரீரத்தின் செய்களை அழித்தால் பிழைப்பீர்கள். If we live by the flesh he shall die but if we through the spirit mortify the deeds of the flesh then he shall live. அப்ப நாம் பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை வைத்து நம்முடைய சரீரத்தின் செய்களை அழித்துக் கொண்டிருக்க வேண்டும். Therefore by the anointing we have received we should mortify the deeds of the flesh. இதான் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிற அனுபவம். This is the experience of seeking the kingdom of God. அடுத்து இந்த அபிஷேகத்தை வைத்து ஒவ்வொரு நாளும் மனம் புதிதாக வேண்டும். Next by the anointing every day our mind should be renewed. ஆவியாய் இருக்கிற கர்த்தராலே அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுவப்பட வேண்டும். And by the Lord who is a spirit to that image we have to go from glory to glory. இதெல்லாம் அபிஷேகத்தில் நடைபெற வேண்டிய காரியங்கள். And all these things should happen by the anointing. இதற்கு ஒப்பு கொடுப்பதுதான் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுற அனுபவம். And surrendering to these things are the experience of seeking the kingdom of God. அடுத்து நாம் மத்தேயு 5:3 ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் பரலோக ராஜ்யம் அல்லது தேவனுடைய ராஜ்யம் அவர்களுடையது. Next in Matthew chapter 5 verse 3 it is written blessed are the poor in spirit for theirs is the kingdom of heaven. Blessed are the poor in spirit for theirs is the kingdom of heaven. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கன்னா if I do not seek the kingdom of God first ஆவியில் எளிமை உள்ளவனா மாறுறதுக்கு நாம் என்ன செய்யணும்? அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ள நாம் தேட வேண்டும். And we first have to receive the experience of becoming poor in the spirit and then seek the kingdom of God. அதை பெற்றுக்கொள்றதுக்காக தேவனை தேட வேண்டும். And to receive that we have to seek God. இப்படி தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க தேடுவதற்கு பல அனுபவங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது வேதத்தில். In this way various experiences are told in the scripture the way we have to seek the kingdom of God. மனம் திரும்பி பிள்ளைகளை போல தாழ்த்த வேண்டும். We have to repent and humble ourselves as children. இல்லனா பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. Or else you cannot enter into the kingdom of heaven. வேதபாரகர் பரிசேயரின் நீதியில் நம்முடைய நீதி அதிகமாக இருக்க வேண்டும். Our righteousness should exceed the righteousness of the Pharisees and scribes. அப்ப சியோனா மாற என்ன செய்யணும்? எருசலேமா மாற என்ன செய்யணும்? அந்த தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க என்ன செய்யணும்ங்கறத மனதில் வைத்து அதை முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடணும். Therefore what is needed to become Zion what is needed to become Jerusalem and what is needed to enter into the kingdom of heaven we must have all these things in our mind and do accordingly and then seek the kingdom of God. தப்பு செய்து தண்டனை இது நம்முடைய நீதி. Our righteousness is that if we do a mistake we should be punished. நான் தப்பு செஞ்சா நீ தண்டிங்க. If I do some mistake you punish me. நான் தப்பு செய்தா என்னை கண்டிங்க. If I do a mistake chasing me
இது நம்முடைய சுயநீதி. This is our self righteousness. தப்பு செய்யாமல் இருக்கும்போது தண்டிக்கப்படுவது. Without doing any fault being punished. தப்பு செய்யாமல் இருக்கும்போது கண்டிக்கப்படுவது. And without being at fault we are being chastised. தப்பு செய்யாமல் இருக்கும்போது நொறுக்கப்படுவது. Without being at fault being bruised. இது தேவனுடைய நீதி. This is the righteousness of God. இதுதான் தேவனுடைய நீதி. This is the righteousness of God. அப்ப இந்த நீதியை நம்ம தேட வேணும். We have to seek this righteousness. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. இப்படியாக நாம் வேதத்திலே பார்க்கும்போது நாம் தேட வேண்டிய எத்தனையோ காரியங்கள் சத்திய வேதத்திலே காணப்படுகிறது. In this way so many things are written in the holy scripture which we have to seek after. மிக முக்கியமான காரியங்களை தான் நாம் இப்போது பார்த்தோம். We saw only important matters. முதலாவது முகத்தை தேட வேண்டும். First of all we have to seek his face. இரண்டாவது பூமியில் உள்ள அல்ல மேலானவைகளை தேட வேண்டும். Second not the things on the earth but we have to seek things which are above. மூன்றாவது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தோட நீதியை தேட வேண்டும். Third first we have to seek the kingdom of God and its righteousness. இப்படிப்பட்ட அனுபவம் இப்போது இல்லாவிட்டால் suppose we do not have such experiences now முதலாவது தேவ சமூகத்தில் அறிக்கை வேண்டும். First of all we got to confess that in God's presence. பல சந்தர்ப்பத்தில் நான் பூமிக்குரிய காரியங்களை தேடி இருக்கிறேன் ஆண்டவரே. Lord in many circumstances I have sought worldly things. இந்த பூமியில் உள்ள ஸ்தானங்களை தேடி இருக்கிறேன். I have sought the positions in this world. இந்த பூமியில் உள்ள பட்டங்களை தேடி இருக்கிறேன். I have went after the qualifications in this world. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. ஊழியத்திலும் பல ஸ்தானங்கள் பல பட்டங்கள் இருக்கிறது. In this way there are so many positions and so many qualifications. நம்முடைய மனது ஒருபோதும் அதன் மேல் இருக்க கூடாது. Our mind should never be upon all these. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அப்படி தேவனுடைய காரியங்களை நாம் தேடும்போது in this way when we seek things which pertain to God அவருடைய முகத்தை தேடும்போது when we seek his face அவருடைய ராஜ்யத்தை தேடும்போது when we seek his kingdom அவருடைய நீதியை தேடும்போது when we seek his righteousness நாம் அவரை போல மாறுகிறோம். We become like him. அந்த புஷ்பராகம் என்கிற கல்லின் மேல் வாஞ்சி வைக்கிறோம். We have a pleasure on that topaz. அப்ப இப்போது நம்முடைய ஜீவியத்தில் இந்த அனுபவம் இல்லாவிட்டாலும் suppose those experiences are not found in our life now. இதன் மேல் நாம் வாஞ்சி வைத்து தேடும்போது when we take pleasure on these and seek them தேவன் ஒரு குறித்த நேரத்தில் இந்த கல்லை வாஞ்சிக்கிற ஒவ்வொரு ஊழியருக்கும் கொடுக்க உருவாக்க வல்லவராக இருக்கிறார். At a set time the Lord is able to give and to form this stone in our lives. இரண்டாவதாக புஷ்பராகம் என்கிற கல்லுக்கு வேத வல்லல் கொடுத்த இரண்டாவது அர்த்தம் நம்பிக்கை என்பதாகும். The second meaning be given by the biblical scholars for topaz is trust. வேதத்தில் பல்வேறு விதமான நம்பிக்கைகளை குறித்து நாம் பார்க்கிறோம். In the scripture we see of various kinds of hopes. ஒரு தேவ ஊழியனுக்கு ஒரு விசுவாசிக்கு இருக்க வேண்டிய பல்வேறு நம்பிக்கைகளை குறித்து வேதம் பேசுகிறது. Various kinds of trust that a worker of God and a believer should have is been given in the scripture. எல்லாவற்றையும் தியானிக்க ஆரம்பித்தா நமக்கு வருடங்கள் போதாது. If we start to meditate each and everything years won't be sufficient. ஆவியானவர் பிரத்தியேகமாக எனக்கு உணர்த்தின சுட்டிக்காட்டின சில நம்பிக்கைகளை குறித்து நான் சொல்கிறேன். I will tell you of certain hopes that the spirit of the Lord has exclusively shown me. முதலாவதாக அப்போஸ்தலர் 27 அதிகாரம் 25 வசனம். First of all, Acts of Apostles, chapter 27, verse 25. For sirs, be of good cheer, for I believe God that it shall be even as it was told me. ஆனபடியினால் மனுஷரே திடமனதாயிருங்கள் எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருக்கிறேன். இப்ப இது வந்து ஒரு குறிக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை. These are the words spoken in a particular occasion. ஆனா இந்த வசனத்தை வைத்து கர்த்தர் என்னிடத்தில் சில காரியங்களை பேசினார். But having this verse the Lord spoke to me certain things. ஒவ்வொரு தேவ ஊழியருக்கும் அவங்கள கரம் பிடித்து அழைக்கும்போது கர்த்தர் சில காரியங்களை சொல்லியிருக்க கூடும். The Lord would have told certain things to every worker of God when he took them by the hand and called them. சில நேரத்துல ஊழியத்துக்கு வந்து சில வருஷங்கள் கழித்து சொல்லியிருக்க கூடும். At times after some years in the ministry he could have told them. சொல்லி பல வருஷங்கள் ஆகியும் அந்த காரியம் நடைபெறாமலே இருக்கலாம். And after telling and it would have taken so many years but yet those words wouldn't have been fulfilled. உதாரணமாக ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஒரு குழந்தையை தருவேன் ஆண்டவர் சொன்னாரு. சொல்லி கிட்டத்தட்ட சுமார் 25 வருஷங்கள் ஆச்சு சொன்ன காரியம் நடக்கவே இல்லை.
For example, in the life of Abraham, the Lord had told him that he would give him a child, but even though 25 years have gone by after he told these words, those things did not came to pass in his life. சந்தர்ப்ப சூழ்நிலையில பாக்கும்போது அது கிடைக்கும் எந்த விதமான நம்பிக்கையும் இல்ல. If he, when he looked at the circumstances, he could not trust that he would get a child. ரோமர் 4 அதிகாரத்தில் வாசிக்கும்போது, when we read in Romans chapter 4, நம்புவதற்கு ஏதுவில்லாத இருந்தோம். Even though he was not able to believe, 18th வசனம், verse 18, who against hope believed in hope that he might become the father of many nations, according to that which was spoken, so shall thy seed be. உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். நம்புகிறதற்கு ஏதுவில்லை. He was against hope. அதுக்கேற்ற எந்த சூழ்நிலை இல்ல. Circumstances did not encourage it. சரீரத்தை பார்க்கும்போது, சாராளுடைய கர்ப்பத்தை பார்க்கும்போது எல்லாம் எதிர்மாறாக இருக்குது. Looking at his own body and looking at the womb of Sarah, everything was on the contrary. ஆனா ஆண்டவருடைய வார்த்தை, but the word of God, ஆண்டவர் தருவேன்னு சொன்னார். The Lord said that he would give. அதன் மேல நம்பிக்கையோட விசுவாசித்தோம். And with hope he had to believe it. அதைத்தான் நாம் இங்கே பார்க்கிறோம். We see that here. அப்ப ஆண்டவர் இந்த வசனத்துல சொன்னது என்னன்னா, ஒவ்வொரு ஊழியருக்கும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்துல கர்த்தர் சில வார்த்தைகளை சொல்லியிருப்பார். The word that the Lord gave to me by this verse is that for every worker of God, in some circumstances or the other, the Lord would have spoken to them. சில வாக்குத்தத்தங்களை கொடுத்திருப்பார். He would have given them certain promises. அத வந்து சொல்லப்பட்ட பிரகாரமாக தேவன் செய்து முடிப்பார்னு நம்பிக்கையோட விசுவாசிக்கணும், நம்பணும். And you have to have a hope and a belief that the Lord will perform as told by him. ஒரு கன்வென்ஷன் கூட்டத்துல பாஸ்டர் பாபி அவர்கள் இப்படி சொன்னார். In a convention, Pastor Bobby spoke like this. ஊழியத்துக்கு வந்த விருபாடு சில வருஷங்கள்ல ஒரு குறிக்கப்பட்ட பாதையில கடந்து போகும்போது அவர் சோர்ந்து போய் அதிரியப்பட்டு ஊழியத்தை விட்டு போகலாம்னு பெட்டி எடுத்துட்டு போயிட்டாராம். After he came to the ministry and after some years had gone by, he had to encounter a problem. By that, he became weary, discouraged, decided to quit the ministry and also packed his baggage and left off. காரணம், கர்த்தர் அவர் இடத்துல ஒன்னு சொல்லி இருந்தார். பல வருஷங்களாகி அந்த காரியம் அவருடைய ஜீவத்தில் நடைபெறவில்லை. அதற்கு மாறாக சில காரியங்கள், பல பாதைகள் வந்தது. உடனே அவர் என்ன செய்தார், இந்த ஊழியம் நமக்கு வேண்டாம் என்று சொல்லி பெட்டி எடுத்து போனாராம். The reason is that the Lord has spoken to him certain things, but so many years have gone by, things did not happen. Instead, things happened on the contrary. So he was discouraged, decided to pack off and leave the ministry, and he did so. கோவில்பட்டியில் நடந்த ஒரு கன்வென்ஷன் மீட்டிங்ல தான் இது அவர் சொன்னார். He told this in a convention meeting in Kovilpatti. அன்றைக்கு நான் ரட்சிக்கப்படவே இல்ல. Those days I was not yet saved. ஒரு பரிசுத்தவான்ங்க கட்டாயப்படுத்தி கூட்டிட்டார். A saint, he forced me to come to that meeting and took me. அப்ப அந்த மீட்டிங்ல இருந்து அவர் அன்னைக்கு பிரசங்கம் பண்ணது எனக்கு இன்னும் ஞாபகத்துல இருக்கு. I attended the meeting and still remember what he preached there. அப்படி ஊழியத்தை விட்டு பெட்டி எடுத்து போனாராம். In this way he wanted to leave the ministry, so took off his baggage and went off. நான் ஊழியத்துக்கு வந்த பிறப்பாடு அத வந்து வேற சில மெசேஜஸ்ல அத கேட்டிருக்கிறேன் நான். After I came to the ministry also, I have heard this messages in the tape. ஆனா நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி அவர் சொன்ன சம்பவம் எனக்கு கரெக்ட்டா ஞாபகத்துல இருக்குது. But I correctly remember the incidents he told me before I was saved. அப்படி அவர் புறப்பட்டு போன வேளையில, in this way when he went off, ஒரு சத்தத்தை கேட்டாராம். He heard a voice. நீ ஏன் இப்போ உன் நிலவரத்தை பார்க்கற? Why do you look at your present state? நீ கடந்து போற அந்த குறிக்கப்பட்ட பாதை எதுக்கு பார்க்கற? Why do you look at the path you are treading upon? நான் உனக்கு என்ன சொன்னேனோ அதை நான் செய்வேன் நம்பு. And you have to believe that I will do what I have told you. உடனே அவர் திரும்பி வந்து விட்டார். Immediately he returned. அவர் சொன்னா வெளியில யாருக்கும் தெரியாது. He said no one in the house knew that. நான் மனதுல தீர்மானித்து நான் பெட்டி எடுத்து கிளம்பினேன். I decided personally, I took my baggage and left. குறிக்கப்பட்ட தூரம் போனேன், யாருக்குமே தெரியாது, இவருக்கு மட்டும் தான் தெரியும். குறிக்கப்பட்ட தூரம் போன உடனே ஆண்டவர் அவரை ஊழி தொட்டு வெளியில போக விடல. And he went alone. He went to a particular distance. No one else knew that. But at that place, the Lord spoke to him and he came back. இங்க பரிசுத்தபவுல் ஒரு குறிக்கப்பட்ட சந்தர்ப்பத்துக்காக இந்த வார்த்தையை சொன்னாலும், கர்த்தர் இந்த வார்த்தையிலிருந்து என்னிடத்துல பேசினது, ஒவ்வொரு தேவ ஊழியருக்கும் நான் என்ன வாக்கு கொடுத்திருக்கனோ அது சொல்லப்பட்ட பிரகாரமாக நடக்கும் என்று நம்ப வேண்டும். Here it has been spoken to St. Paul, but what the Lord has spoken to me is that at the particular point of time, everything will happen as I have told to you, and you have to believe that. இந்த நம்பிக்கை ஒவ்வொரு தேவ ஊழியருக்கும் தேவையாயிருக்கிறது.
This hope is needed for every worker of God. ஒருவேளை அந்த நம்பிக்கையை கடந்து போற பாதையில பல சோதனைகள் கஷ்டங்கள் வரும்போது வருஷங்கள் ஆகும்போது தேவன் கொடுக்க தாமதிக்கும்போது இந்த நம்பிக்கையை இப்ப இழந்திருக்கலாம். At times, by the path that we are treading upon, by the trials and temptations we are facing, we might have lost hope that the Lord will not perform what He has spoken in our life. உடனே இந்த வார்த்தையை கேட்கும்போதே ஒவ்வொரு தேவ ஊழியரும் ஆண்டவரே நான் நம்பிக்கை இழந்து விட்டேன். நீர் என்னிடத்தில் வாக்குத்தத்தம் பண்ணின அந்த காரியத்தை நீர் கொடுப்பீர், எனக்கு தருவீர், என்னை சீயோனாய் மாற்றுவீர், உம்முடைய திவ்ய சுபாவத்தை கொடுப்பீர் என்கிற நம்பிக்கை நான் இழந்து விட்டேன். என்னை மன்னியும் ஆண்டவரே, என்னை கழுவி சுத்திகரியும் ஆண்டவரே என்று சொல்ல வேண்டும். And every worker of God who is listening to these words, suppose you are also going in the same path, once again you have to go and say unto the Lord, Lord, I have lost my hope and I have forgotten that you will be able to perform what you have promised in my life. You will make me a Zion. And you have to confess this to the Lord now. பாருங்க, ஒரு அருமையான வசனம் இருக்குது. யாக்கோபை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் கைவிடுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. There is a wonderful verse in the scripture. The Lord said unto Jacob, I will not forsake you until I have done all that I have promised unto you. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று இருக்குது வசனம். There is a verse, I will not leave thee nor forsake thee. ஆனா யாக்கோபுட்டவர் என்ன சொல்றாருன்னா, But what does he say to Jacob? நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. I will not forsake thee until I have performed all that I have spoken to thee. புதிய வானத்துக்கு போகக்கூடிய யாக்கோபுக்கு ஆண்டவர் அப்படி சொல்லியிருக்க கூடுமானால் சியோனை குறித்து ஆண்டவர் எவ்வளவு வைராக்கியம் உள்ளவராய் கருத்துள்ளவராய் இருக்கிறார். If the Lord had spoken to Jacob who is going to inherit new heavens itself, how much more zealous with the Lord will be concerning Zion and Jerusalem. Genesis chapter 28 verse 15. And behold, I am with thee, and will keep thee in all places whither thou goest, and will bring thee again into this land, for I will not leave thee until I have done that which I have spoken to thee of. Naan unnodu irundhu nee pogira idathilellam unnai kaathu indha desathukku unnai thirumbi vara pannuven, naan unakku sonnadhai seiyum alavum unnai kai viduvadhilla endrar. Unnodu irpen, I will be with thee. Idhu oru ooliyakkaarukku nalla porundhum. This will fit a worker of God well. நான் உன்னோடு இருந்து, I will be with thee. நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து, I'll keep thee in all the places whither thou goest. இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன், and will bring thee again into this land. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லை. I will not leave thee until I have done that which I have spoken to thee of. இப்படி ஒவ்வொரு தேவ ஊழியரும் கர்த்தர் தனக்கு சொன்ன பிரகாரம் சொன்ன காரியத்தை செய்து முடிப்பார், சொல்லிய பிரகாரம் நடக்கும் என்று நம்ப வேண்டும். In this way, every worker of God should hope and believe that the Lord is able to perform everything that is spoken in his life and the way that he has promised to do it. அந்த நம்பிக்கை தான் புஷ்பராகம் என்கிற கல். That hope is steadfast. அப்படிப்பட்ட நம்பிக்கை போது இல்லாவிட்டால் அந்த கல்லின் மேல வாஞ்சை வைத்து அந்த நம்பிக்கைக்காக ஜெபிக்க ஆரம்பிக்க வேண்டும். And in case we do not have such a hope, we have to take pleasure on topaz and start praying that the Lord might give that hope in us. அடுத்து ரோமர் 5 அதிகாரம் 2 வசனத்துல தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கை. Next in Romans chapter 5 verse 2, a hope that we will attain the glory of God. இன்றைக்குனுடைய ஜீவிதல குற்றங்கள் காணப்படுகிறது. Today there are sins found in our life. குறைவுகள் காணப்படுகிறது. There are lackings in our life. பல தோல்விகள் காணப்படுகிறது. Many failures are there in our life. பல சந்தர்ப்பத்தில் அதைரியங்கள் வந்திருக்கலாம். At times we might be discouraged. இருதயத்தில் பின்மாற்றம் வந்திருக்கலாம். There may be backsliding in heart. இவையெல்லாம் வந்திருந்தாலும், Even though all of these have come, இத ஒண்ணு நம்ம பார்க்க கூடாது. We should not look at all these. இத ஒண்ணு எண்ணி பார்க்க கூடாது. We should not count all these. ஆபிரகாம் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் என்னாத இருந்தான். Abraham considered not that his body was dead and Sarah's womb was dead. நான் தேவ மகிமை அடைவேன். I will attain the glory of God. நான் தேவ மகிமை அடைய முடியாக கர்த்தர் எனக்கு உதவி செய்வார், கிருபை செய்வார். The Lord will have grace upon me so that I have access to the glory of God. அப்படி ஒரு நம்பிக்கை ஒவ்வொரு ஊழியருக்கும் தேவையா இருக்குது, விசுவாசிகளுக்கும் தேவையா இருக்குது. Such a hope is needed for every worker of God and believers as well. ரோமர் 5:2. Romans chapter 5 verse 2. By whom also we have access by faith into this grace wherein we stand and rejoice in hope of the glory of God. அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் சாக்கியத்தை விசுவாசித்தனால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம்.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. அடுத்தபடியாக மரித்தோரிலிருந்து எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும். We have to have hope on God who is able to help us to resurrect from the dead. ஒன்று அந்த தேவன் மேல் உள்ள நம்பிக்கை பற்றி நாம் சொல்லலாம். மற்றொன்று உயிர்த்தெழுதல் மேல் இருக்கிற நம்பிக்கையை பற்றி நாம் சொல்லலாம். One we can say about the hope that we have upon God and the other about the hope of resurrection. 2 கொரிந்தியர் 1:9. 2 Corinthians chapter 1 verse 9. But we had the sentence of death in ourselves, that we should not trust in ourselves but in God which raised the dead. நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாயிருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல். We did not trust in ourselves. எந்த சந்தர்ப்பத்திலும் ஒரு தேவன் ஊழியன் தனக்கு கொடுக்கப்பட்ட கிருபை, வரங்கள், ஜபஜீவியம், தன்னுடைய பரிசுத்த நீதி, தன்னுடைய பலம், இதன் மேல நம்பிக்கை வைக்க கூடாது. In no circumstance should a worker of God have trust on himself, that is, on the gifts, talents given to him, his prayer life, and all other extra abilities that he has. மரித்தோரிலிருந்து எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையா இருக்க வேண்டும். We have to have a trust in God which raises the dead. இதுல ரெண்டு விதமான நம்பிக்கையை நாம் பார்க்கலாம். Here we can see two types of hopes. ஒன்று மரித்தோரிலிருந்து எழுப்புகிற அந்த தேவனுடைய வல்லமையின் மேல் உள்ள நம்பிக்கை. First the power of God which raises the dead, we have to have hope on that. இரண்டாவது மரித்தோரிலிருந்து எழும்புவது ஒரு உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை. And second is a hope of resurrection. அது வேறு சில இடங்களில் உயிர்த்தெழுதல் நம்பிக்கை குறித்து வசனம் இருக்கிறது. In some other places there are verses suggesting about the hope of resurrection. எல்லாவற்றையும் சொல்ல இப்ப சமயம் இல்ல. But we do not find to elaborate everything. ஆகவே அந்த நம்பிக்கை, உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை ஒவ்வொரு ஊழியருக்கும் தேவை. Every worker of God needs to have the hope of resurrection. அந்த பவுல் பிலிப்பியர் 3:10 சொல்றாரு, அவருடைய மரணத்துக்குப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படியாயினும் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழும்ப வேண்டும். That's what in Philippians chapter 3 verse 10 St. Paul says, being made conformable unto his death, if by any means I might attain unto the resurrection of the dead. அடுத்து பரலோகத்தில் உள்ளவைகள் மேல் ஒரு நம்பிக்கை. Next, a hope of things which are in heaven. கொலோசியர் 1:4. Colossians chapter 1 verse 4. Since we heard of your faith in Christ Jesus and of the love which ye have to all the saints. பரலோகத்தில் உங்களுக்காக வைத்திருக்கிற நம்பிக்கையின் நிமித்தம். Verse 5 in English. For the hope which is laid up for you in heaven, whereof ye heard before in the word of the truth of the gospel. பரலோகத்தில் வைத்திருக்கிற நம்பிக்கை. The hope which is laid up for you in heaven. முதல்ல இந்த நம்பிக்கை, இத பல கோணத்துல நம்ம தியானிக்கலாம். முதல்ல பரலோகத்தின் மேல நமக்கு ஒரு நம்பிக்கை வேணும். We can meditate this in many angles. First of all, we've got to have a hope about heaven. சியோன் என்று ஒன்று இருக்கிறது என்பதை நம்ப வேண்டும். We have to believe that there is a place called Zion. எருசலேம் என்று ஒன்று இருக்கிறது என்பதை நம்ப வேண்டும். We have to believe that there is a place called Jerusalem. அங்கே கிரீடங்கள் உண்டு. There are crowns. அங்கே சிங்காசனம் உண்டு. There is a throne. அங்கே மகிமை உண்டு. There is glory there. அங்கே சுதந்திரம் உண்டு. There is an inheritance there. இதன் மேலெல்லாம் நம்பிக்கை வைக்கணும். We have to have hope upon all these. இப்போ இந்த நம்பிக்கை வரும்போதுதான் இந்த உலகத்துல அதற்கேற்ற ஒரு தியாக ஜீவியத்தை செய்ய முடியும். Only when we have such a hope in us can we lead a sacrificial life in this world for that cause. இப்போ இந்த நம்பிக்கை இல்லைன்னு வைத்துக் கொள்ளுங்க. Suppose we don't have this hope. அதற்கேற்ற ஒரு தியாக ஜீவியத்தை இந்த உலகத்துல செய்ய முடியாது. We cannot lead a sacrificial life in this world for that cause. இப்போ பாருங்க எபிரேயர் 10 அதிகாரத்துல. In Hebrews chapter 10 34வது வசனம். Verse 34. For he had compassion of me in my bonds and took joyfully the spoiling of your goods, knowing in yourselves that ye have in heaven a better and an enduring substance. நான் கட்டப்பட்டிருக்கையில் நீங்கள் என்னை குறித்து பரிதபித்ததுமன்றி பரலோகத்தில் அதிக மேன்மையும் நிலையுள்ளதுமான சுதந்திரம் உங்களுக்கு உண்டென்று அறிந்து உங்கள் ஆஸ்திகளையும் சந்தோஷமாய் கொள்ளையிட கொடுத்தீர்கள். உங்கள் ஆஸ்திகளையும் சந்தோஷமாய் கொள்ளையிட கொடுத்தீங்கன்னு பவுல் சொல்றார். Paul says took joyfully the spoiling of your goods. எப்போது ஜனங்கள் சந்தோஷமா கொள்ளையிட கொடுத்தாங்க அவருடைய ஆஸ்திகளை எல்லாம்? When did the people take it gladly when the goods were spoiled? ஒரு கற்பனைக்காக சொல்றேன். For your imagination let me tell. உங்க வீட்ல ஒரு 4 வீலர் நின்னு இருக்குது. You have a 4 wheeler in your house. சிலர் வந்து அதை தூக்கிட்டு போறாங்க. Somebody is carrying it. அப்ப நீங்க துரத்தி போய் அதை பிடிக்கல. So you are not running behind them to catch them. அது போனா போட்டும் எனக்கு பரலோகத்துல சுதந்திரம் இருக்குது.
let it go, I've got a better inheritance in heaven. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அதுபோல நீங்க பயன்படுத்துற ஒவ்வொரு பொருளும். Similarly everything that you use. கடைசியா நீங்க குடி இருக்கிற வீட்ல வந்து இது எங்களுடைய வீடு தான் எங்க சொத்துன்னு ஒருத்தங்க வந்து வழக்காடுறாங்க வாதாடுறாங்க இது எங்க இடம் தான் போய் டாக்குமெண்ட் தயார் செஞ்சு சொல்றாங்க. And finally they come to fight out for the house where you are living. They are saying, this is our house, this is our inheritance, so you have to vacate it. துக்கப்படல. You should not be grieved. சந்தோஷமா எடுத்துக்க. Joyfully you must say, take it. எனக்கு சுபாவம் போதும். And I, it's enough that I have good nature. இப்ப நான் உன்னோட வழக்காடி கோர்ட் கேஸ்க்கு போனா நான் பரலோகத்துக்கு போக முடியாது. Now if I go and argue with you, go to the court and file a complaint, then I cannot go to heaven. நான் புரிந்துகொள்ள முடியாக உதாரணத்துக்காக இதை சொல்லுகிறேன். For you to understand, I give this as an example. பரலோகத்துல அதிக மேன்மையும் நிலையுள்ளதுமான சுதந்திரம் உண்டென்று அறிந்து, knowing that in heaven that we have a better and enduring substance, உங்கள் ஆஸ்திகளை சந்தோஷமாய் கொள்ளையிட கொடுத்தீர்கள். Took joyfully the spoiling of your goods. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. ஆகவே தான் ஆதி நூற்றாண்டு அப்போஸ்தலர்கள் நிலங்களையும் வீடுகளையும் உடையவங்க வித்து கொண்டு வந்து எங்களுடைய பாதத்துல வைங்கன்னு சொன்னபோது ஜனங்கள் எல்லாரும் என்ன செய்யல கேள்வி கேட்கல அது அவங்களுக்கு கடினமா தோன்றல உடனே வித்துட்டாங்க. That is why when the apostles in the first century had asked the people to sell off their houses and lands and place the price at the feet of the apostles, nobody questioned them. They did it joyfully. இப்போ நீங்க கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. நீங்க வந்து ஒரு காணிக்கை கொடுக்க வர்றீங்க ஒரு பல ஊழியர்களிடத்துல. அவங்க அதை கையில வாங்கல. கையில வாங்காம கால் மாட்டில் வச்சுட்டு போங்க, கால் கீழே வச்சுட்டு போங்கன்னு சொன்னா நீங்க என்ன செய்வீங்க? Just imagine this. Suppose you've come to give offerings to the workers of God. They are not receiving it in your hand. They are asking you to place that at their footstool and leave the place. What will you think? கையில தொடலன்னு சொல்றாங்க. They are not touching it. கையில வாங்கல. They have not received it in their hands. அங்க காலடியில வச்சிட்டு போங்க. Keep it at my footstool, they say. கொண்டு வந்தது பெரிய தொகை. வீடுகளை வித்து நிலங்களை வித்து பெரிய தொகை கொண்டு வராங்க. They bring a very big amount. They have sold off their houses, sold off their lands and brought the money. வசனத்தை கவனிச்சு பாத்தீங்க அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தார்கள். Did you read that verse? It's written they placed it at the feet of the apostles. அப்படிதான் எழுதப்பட்டிருக்குது. Isn't it written like that? அப்ப அங்க என்ன இல்ல உடனே ஊழியர்கள் மேல குற்றம் சுமத்தல. They did not find fault with the workers of God. காணிக்கை அவங்க கையில வாங்கல. They did not receive my offerings in their hand. நான் கொடுத்த காணிக்கை அவங்க மதிக்கல. They did not respect the offerings that I gave. இப்படி எல்லாம் ஜனங்களுக்குள்ள வரல குற்றச்சாட்டுகள். People did not accuse the workers of God like this those days. அடுத்து கேக்குறாங்க நிலத்தை இவ்வளவுக்கு தான் வித்தீங்களான்னு கேக்குறாங்க. Next they asked, did you sell this house for this money? அப்ப வந்து இப்படி கேட்டால் எப்படி இருக்கும்? If such a question is asked, how will they feel? நீங்க ஒரு ஊழியர் இடத்துல வந்து காணிக்கை கொடுக்கும்போது, when you give offerings to a worker of God, உங்களுக்கு சம்பளம் எவ்வளவு? How much is your earning? இவ்வளவு தான் சம்பளமா? Did you get only so much? அப்படி கேட்டா எப்படி இருக்கும் உங்களுக்கு? If you are asked like that, how would you feel? அந்த ஊழியக்காரரை முதல்ல மதிப்பீங்களா நீங்க? Will you respect or regard the worker of God? ஆனா இவங்க கேட்டாங்க. But they asked. நிலத்தை இவ்வளவு தான் வித்தீங்களான்னு கேட்டாங்க. Have you sold the land only for this money? எல்லாரையும் பார்த்து கேட்கல. He did not ask everybody. கரெக்ட்டா அதை வஞ்சித்து வச்ச அந்த ஒரு குடும்பத்தை பார்த்து தான் கேக்குறாங்க. And exactly he found out that particular family who had taken back a part of the money and asked them. அப்ப நிலங்களையும் வீடுகளையும் உடையவங்க வித்து கொண்டு கொடுக்கணும்னு அந்த உபதேசம் அவங்களுக்கு கடினமா தெரியல. And when they were asked to sell off their houses and lands and give the money, that doctrine was not found difficult by them. ஜனங்க முறுமுறுக்கல. People did not murmur. கூடி இருந்து பேசல. They did not gather together in groups and gossip. உடனே வித்து கொண்டு வைக்க காரணம் என்னன்னு சொன்னா வேத வல்லுநர்கள் சொல்றாங்க அந்த நாட்களை உள்ளவங்க எப்போதும் வானத்தை பார்த்துட்டே இருப்பாங்களா எப்ப இயேசு வருவார் எப்ப இயேசு திரும்பி வருவார் எங்களை கூட்டு போறதுக்கு எப்ப இயேசு திரும்பி வருவார் வானத்தை பார்த்துட்டே இருப்பாங்களாம். The reason why they implicitly obeyed by selling off their houses and lands and bringing the money was that in those days they had a custom of coming out of the houses and gazing up into heaven and saying, when will our Jesus come? When will our Jesus come? அப்ப பூமியில உள்ள நிலங்களையும் வீடுகளையும் சொந்த நிலத்தையும் சொந்த வீடையும் வித்து கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்துல வச்சாங்க. அது அப்போஸ்தலருக்கு என்ன செஞ்சாங்கன்னா இல்லாதவங்களுக்கு இவங்க சொத்தை வந்து இல்லாதவங்களுக்கு வறுமை தரித்திரம் கடன் பிரச்சனை இன்னும் பல்வேறு காரியங்கள் உள்ளவங்களுக்கு பிரிச்சு கொடுத்தாங்க பெரிய பெரிய தொகையா. And they sold off their houses and lands and brought the money and kept it at the feet of the apostles. The apostles took the money and distribution was made unto everyone according as they had need of. Suppose they were in poverty or they wanted financial help for education, it was taken care of. அப்ப இப்படிப்பட்டதான ஒரு தியாக ஜீவியத்தை ஆதி நூற்றாண்டு சபை விசுவாசிகளுக்கு எப்படி செய்ய முடிந்தது? How was it possible for the believers of the first century to lead such a sacrificial life? அதான் பரலோகத்துள்ள
அந்த சுதந்திரத்தின் மேல் உள்ள நம்பிக்கை. That is the hope of the inheritance which was laid up for them in heaven. ஏதோ கொஞ்ச நாள் இந்த உலகத்துல நாங்க இருக்க போறோம். We are going to live in this world for a short time. நாங்க அத அட்ஜஸ்ட் பண்ணி ஜீவிச்சுக்குறோம். We will adjust and live. இது நாங்க இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இதை செய்தால் தான் பரலோகத்துல அந்த சுதந்திரத்தை நாங்க சுதந்திரிக்க முடியும். If you obey these words and do accordingly alone, can we inherit our inheritance in heaven? இது போன்றதான் இந்த வசனத்துடைய அர்த்தம். நான் கட்டப்பட்டிருக்கையில் நீங்கள் என்னை குறித்து பரிதவித்தது நன்றி. பரலோகத்தில் அதிக மேன்மையும் நிலையுள்ளதுமான சுதந்திரம் உண்டென்று அறிந்து உங்கள் ஆஸ்திகளை சந்தோஷமாய் கொள்ளையிட கொடுத்தீர்கள். This is the meaning of the verse. For he had compassion of me in my bones and took joyfully the spoiling of your goods, knowing in yourselves that ye have in heaven a better and an enduring substance. பரலோகத்தில் அதிக மேன்மையும் நிலையுள்ளதுமான சுதந்திரம் உங்களுக்கு உண்டென்று அறிந்து. அட இன்னொரு இடத்துல நான் இப்ப இங்க என்ன போடணும்னா, அதை நம்பி, அதன் மேல நம்பிக்கை வச்சு, அது இருக்குன்னு நம்பினதுனாலதான், அறிவு மாத்திரம் இல்ல, அது இருக்குன்னு நம்பினாங்க, அதனாலதான் என்ன செஞ்சாங்க, கொள்ளையிட கொடுத்தாங்க. Knowing in yourselves that ye have in heaven a better and an enduring substance, not only knowing that, they trusted in that. That was why they took joyfully the spoiling of their goods. ஆகவே ஒவ்வொரு தேவ ஊழியருக்கும் சியோனின் மேல ஒரு பெரிய நம்பிக்கை தேவையா இருக்குது. Therefore every worker of God should have great hope about Zion. ஒவ்வொரு விசுவாசிக்கும் புதிய எருசலேமின் மேல ஒரு பெரிய நம்பிக்கை தேவையா இருக்குது. Every believer should have a great hope about a new Jerusalem. அந்த பரலோகத்தில் மேல் உள்ள நம்பிக்கை மாத்திரமல்ல, அங்க வைக்கப்பட்ட காரியங்கள் மேல நம்பிக்கை. Not only a hope or a trust about heaven but also the things that are reserved there. கடைசியாக finally 1 யோவான் 3 அதிகாரம் 2-3 வசனங்கள். First John chapter 3 verses 2 and 3. Beloved, now are we the sons of God, and it doth not yet appear what we shall be, but now we know that when he shall appear, we shall be like him, for we shall see him as he is, and every man that hath this hope in him purifieth himself even as he is pure. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை, ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிற எவனும் அவர் சுத்தமுள்ளவராயிருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளுகிறான். இங்கே ஒரு நம்பிக்கை குறித்து அப்போஸ்தலன் பேசுகிறார். The apostle speaks of a hope here. இப்போது தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். Now we are the children of God. நாளைக்கு அடுத்த வாரம் அடுத்த வருஷம் என்ன நடக்கும்னு தெரியாது. I do not know what will happen tomorrow or next week or the next year. சில வேளை சில தோல்விகள் வரலாம். There might be certain failures in between. சில பின்மாற்றங்கள் வரலாம். Certain backslidings. ஆனாலும் it அவர் வரும்போது when he shall appear. அதாவது அவர் வர்றதுக்குள்ள that is before he comes. அவர் இருக்கிற வண்ணமாக அவர் எங்களை மாற்றி விடுவார் என்று நம்பி இருக்கிறோம். We hope that he will change us as he is. அவர் போல மாறுவோம் என்கிற நம்பிக்கை. We have a hope that we will become like him. அவர் போல மாறி அவரை தரிசிப்போம், அவருடைய வருகையில அவர் போல மாறி அவருக்கு முன்பாக நிற்போம் என்கிற நம்பிக்கை. And in his coming we shall be like him and we shall stand before him and look at him. அப்ப இந்த நம்பிக்கை ஒரு தேவ ஊழியனுக்குள்ளும் ஒரு விசுவாசிக்குள்ளும் வரும்போது மாத்திரம்தான் அவங்க என்ன செய்வாங்க, இந்த நம்பிக்கை வந்தா தான் அவர் எப்படி சுத்தமுள்ளவராக இருக்கிறாரோ அதுபோல நாம் அவரை ஒப்பிட்டு பார்த்து அவரை ஒப்பிட்டு பார்த்து அவரை ஒப்பிட்டு பார்த்து அவரை தேவனை ஒப்பிட்டு பார்த்து நம்மை சுத்தி எடுத்துக் கொள்வோம். And only in this way, if this hope comes into a worker of God and a believer alone, when he appears, we shall also be pure as he is and we shall be purifying for that cost right now. அப்ப இந்த நம்பிக்கை இயேசு வரும்போது அவர் இருக்கிற வண்ணமாக அவரை போல மாறிதான் நான் அவருக்கு முன்பாக நிற்பேங்கிற நம்பிக்கை இல்லாவிட்டால் In case we do not have a hope that when Jesus comes we would have changed like him and be before him அதெல்லாம் இயேசுவை போல யாராலையும் மாற முடியாது. No one can become like Jesus. பாவியாய மனிதனுக்கு எப்படி இயேசுவை போல மாற முடியும்? How can a sinner become like Jesus? இல்ல யார் இயேசுவை போல மாறி இருக்க அந்த உலகத்துல? Or who has changed like Jesus in this world? இப்படிப்பட்ட வார்த்தைகளுக்கு இடம் கொடுத்து இப்படிப்பட்டதான சந்தேகத்துக்கும் அவிசுவாசத்துக்கு இடம் கொடுத்து நாம் நம்மை சுத்திகரித்துக் கொள்ள மாட்டோம், அவரோடு ஒப்பிட்டு பார்த்து சுத்திகரித்துக் கொள்ள மாட்டோம், கடைசியில வரிகளை கைவிடப்பட்டு போக வேண்டிய சூழ்நிலை வரும். And if we give room for such words, if we lose our hope and if
If there is unbelief in our lives, we shall not be able to purify ourselves comparing with his purification, and finally we will be left behind in his coming. ஆகவே ஒவ்வொரு ஊழியருக்கும் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்கும் ஒரு விசேஷமான நம்பிக்கை தேவை. இயேசு வெளிப்படும்போது நான் அவருக்கு முன்பாக அவரை போல இருந்தால் தான் அவருடைய வருகையில போக முடியும். Therefore, a worker of God and every child of God should have a special hope, that is, when Jesus appears, I will be like him. Only then can I caught up to be with him. அந்த நம்பிக்கை மாத்திர வந்து விட்டால் அடுத்து என்ன செய்வாங்க? மற்ற மனிதர்களோடு ஒப்பிட்டு பார்க்க மாட்டாங்க, தேவனோடு ஒப்பிட்டு பார்த்து தன்னை சுத்தீர்த்து கொண்டே இருப்பாங்க. And if such a hope comes within them, they won't be comparing themselves with other men. Instead, they will be comparing themselves with God and purifying them. இப்ப பாருங்க, யோபு தன் பார்வைக்கு நீதிமானாய் காணப்பட்டான். Job was righteous in his sight. காரணம் என்ன? மற்றவங்களோட பூமியில் உள்ள மற்றவங்களோடு தன்னை ஒப்பிட்டு பார்த்து அவங்கள பார்க்கணும் நான் நீதிமான் என்று சொல்லிக் கொண்டிருந்தான். Comparing himself with other men in this world, he said that he was better and righteous than them. ஆனா யோபு 42 அதிகாரத்துக்கு வரும்போது, But when we come to Job chapter 42, என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன். I have heard thee by my ears. இப்பொழுது என் கண் உம்மை காண்கிறது. But now my eye seeth thee. ஆகையால் நான் என்னை அருவருத்து தூளிலும் சாம்பலிலிருந்து மனஸ்தாபப்படுகிறேன். Therefore I abhor myself and repent in dust and ashes. மற்ற மனிதர்களோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது நம்ம நீதிமானாட்டம் தெரியும். When we compare ourselves with other men, it looks as though we are righteous. ஆனா தேவனோடு யோபு ஒப்பிட்டு பார்த்தபோது, But when Job compared himself with God, அந்த தேவனை தரிசித்த போது, When he saw that God, காதினால் எவ்வளவு விஷயங்கள் கேள்விப்பட்டார் தேவனை குறித்து. He has heard so many things about God in his ear. ஆனா இப்ப கண்களால பார்த்த போது, But now when he has seen him with his eyes, நான் என்னை அருவருத்து I abhor myself தூளிலும் சாம்பலிலிருந்து மனஸ்தாபப்படுகிறேன் and repent in dust and ashes. ஆகவே ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் ஒவ்வொரு தேவ ஊழியரும் தேவனோடு ஒப்பிட்டு பார்த்து நம்மை சுத்திகரித்துக் கொண்டால் மாத்திரமே இயேசு வரும்போது அவருக்கு ஒப்பாய் மாறி அவரை போல் மாறி அவருக்கு முன்பாக நிற்க முடியும். Therefore, when every worker of God and every child of God look at God and compare themselves with God alone and purify themselves, they shall stand before God and appear before Him when He comes. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. ஆகவே அதின் ஊழியக்காரர் அதன் கல்லுகள் மேல் அஞ்சை வைத்து, And their servants shall take pleasure in her stones. புஷ்பராகம் என்கிற கல்லின் மேல் வாஞ்சைத்து, Having a pleasure on topaz. இப்படிப்பட்ட நம்பிக்கைகள் இப்போது நம்முடைய ஜீவத்தில் இல்லாமல் இருந்தாலும், Even though if such hopes are not found in our life, அந்த கல்லின் மேல் வாஞ்சை வைத்து அந்த நம்பிக்கையை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். And should take pleasure on the stone and receive hope from God. அடுத்து இந்த புஷ்பராகம் என்கிற கல்லில் இசக்கார் பிரதான ஆசாரியின் மார்பதக்கத்தில் இசக்கார் கோத்திரம் முத்திரை வெட்டாய் வெட்டப்பட்டிருந்தது. The name Issachar was engraven on topaz which was found upon the breastplate on the high priest. இதனுடைய அர்த்தம் என்ன? What does it mean? இசக்கார் என்கிற வார்த்தைக்கு பிரதிபலன் அல்லது கூலி என்று அர்த்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. The meaning is given for Issachar is reward or hire. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. எப்போது இசக்கார் கிடைத்தான்? When was Issachar given to them? Issachar na pradibalan. Issachar means reward. Issachar na kooli. Issachar means hire. எதற்கு பிரதிபலன் கிடைச்சது இசக்கார்? What did they get Issachar as a reward? அது எதற்கு கிடைத்த கூலி இது? For what did he was he a hire? இசக்கார் னா ஒரு பிரதிபலன். Issachar means reward. இசக்கார் தான் பிரதிபலன். Issachar was a reward. அப்ப இசக்கார் தான் பிரதிபலன். Issachar was a reward. எப்போது? When? இப்ப லேயாளுடைய புருஷன் யாக்கோபு. Jacob was the husband of Leah. நல்லா கவனிங்க. Listen carefully. லேயாள் மனைவி. Leah was the wife. யாக்கோபு புருஷன். Jacob was the husband. இந்த லேயாள் என்ன செய்தால் தன்னுடைய புருஷனை வேலைக்காரிக்கு கொடுக்கிறாள். Leah gave her husband to her maid. ஆதியாகமம் 30:17-18. Genesis chapter 30:17-18. And God hearkened unto Leah, and she conceived and bare Jacob the fifth son. And Leah said, God hath given me my hire, because I have given my maiden to my husband, and she called his name Issachar. தேவன் லேயாளுக்கு செவி கொடுத்தார், அவள் கர்ப்பவதியாகி யாக்கோபுக்கு ஐந்தாம் குமாரனை பெற்றாள். அப்பொழுது லேயாள், நான் என் வேலைக்காரியை என் புருஷனுக்கு கொடுத்த பலனை தேவன் எனக்கு தந்தார் என்று சொல்லி அவனுக்கு இசகார் என்று பெயரிட்டாள். நான் என் வேலைக்காரியை புருஷனுக்கு கொடுத்தேன். சொல்ல போனா புருஷனை வந்து வேலைக்காரி கொடுக்கிறார். Because I've given my maiden to my husband. In other words, she gave her husband to the servant.
இதெல்லாம் சாதாரண சுபாவம் இல்ல. This is not an ordinary character. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. அப்படி கொடுத்ததனால இந்த இசக்கார் ஒரு பிரதிவிலனாக கூலியாக கிடைத்தது. In this way, because she gave it, she received Issachar as a reward or a hire. இப்ப அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒவ்வொரு தேவ ஊழியரும் லேயாள். Every anointed worker of God is a Leah. அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒவ்வொரு விசுவாசியும் லேயாள். Every anointed believer is a Leah. கிறிஸ்து நமக்கு புருஷன். Christ is a husband. கவனமா கவனிக்கணும். Listen carefully. அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் லேயாள். Every anointed child of God is a Leah. இப்ப ஊழியர்களை குறித்து தியானிக்கிறதுனால அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒவ்வொரு தேவ ஊழியரும் லேயாள். Now as we are meditating about the workers of God, let me say every anointed worker of God is a Leah. இப்ப அபிஷேகம் பண்ணப்பட்ட எனக்கு கிறிஸ்து புருஷனா இருக்கிறார். Now for me who I am anointed, Christ is a husband. அப்ப அந்த கிறிஸ்து என்கிற புருஷனை அபிஷேகம் பண்ணப்பட்ட நான் அல்லது அவருடைய மனைவியாகிய நான் மாத்திரம் சுயநலத்தோடு அனுபவித்துக் கொண்டிராமல் இந்த புருஷனை மற்றவர்களுக்கு கொடுக்கும் போது. Now I am an anointed wife of the Christ of husband. I being a wife, an anointed one, if I give my husband Christ to others, not having selfishly to myself. அதாவது கிறிஸ்து என்கிற புருஷனை மற்றவர்களுக்கு அறிவித்து மற்றவர்களுக்கு வாழ்க்கையில இயேசுவை பிரவேசிக்க பண்ணி அல்லது மற்றவர்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டு கிறிஸ்துவுக்கு மனைவியாய் மாறுவதற்கு நான் காரணமாய் அமையும் போது எனக்கு பரலோகத்திலே பிரதிபலன் கிடைக்கிறது. That is, if I introduce Christ to others, and if I bring others to Christ, help them to get anointed, and if I make Christ the husband of those people, then I get a reward in heaven. இதோ சீக்கிரமாய் வருகிறேன். Behold, I come soon. அவனவனுடைய கிரியின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. And the reward that I give to every man according to his deed cometh along with me. ஆண்டவர் வெறுங்கையோடு வரல. The Lord doesn't come empty handed. இதோ சீக்கிரமாய் வருகிறேன். Behold, I come quickly. அவனவனுடைய கிரியின்படி. And to every man according to his work. அவனவனுக்கு நான் அளிக்கும். That to everyone that I give. அந்த பலன் என்னோடு கூட வருகிறது. My reward is with me. Revelation chapter 22 verse 12. And behold, I come quickly, and my reward is with me to give every man according as his work shall be. இதோ சீக்கிரமாய் வருகிறேன் அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. My reward is with me. ஆண்டவர் வெறுங்கையோடு வரல. The Lord doesn't come empty handed. அப்ப ஆண்டவர் அந்த reward தான் இசக்கார். That reward that the Lord brings is Issachar. அந்த இசக்காரோட வரும்போது நான் என்ன செய்யணும்? கிறிஸ்துவை வந்து அநேகருடைய வாழ்க்கையில நான் வந்து என்ன செய்யணும்? பிரவேசிக்க பண்ணியிருக்கணும். And when that Issachar reward comes, I should have made Christ to enter into the lives of many. பாவிகள், sinners, உலக ஜனங்கள், people in the world, எந்த மதத்துல உள்ளவங்களா இருந்தாலும் சரி, they may be people from any religion, பின்மாற்றக்காரங்க, backsliders, இவங்களுடைய வாழ்க்கையில எல்லாம் அவங்களுக்கெல்லாம் அபிஷேகத்தை வாங்கி கொடுத்து அவங்களுக்கும் கிறிஸ்துவ புருஷனாக மாற்றி இருக்க வேண்டும். And helping them to receive the anointing, I should have made Christ the husband in their lives. அப்ப இப்படி கொடுக்கும்போது அநேகர் வந்து தேவனுடைய பக்கமாய் திருப்பப்பட்டு பரலோக ராஜ்யத்துக்கு ஆயத்தப்படும் போது அதுக்கு ஒரு பிரதிபலன் கிடைக்கிறது. In this way, when many are converted and turned towards God and the kingdom of heaven, we receive a reward. ஆகவே இசக்கார் என்பது பிரதிபலனை காட்டுகிறது. Therefore Issachar shows reward. அது கூலியை காட்டுகிறது. It shows a hire. முதல் கோணம் லேயாளுடைய வாழ்க்கையில இருந்து நான் சொன்னேன். இப்ப நான் சொல்றது இரண்டாவது பாயிண்ட். ஆண்டவருக்காக ஒரு தேவ ஊழியன் பாடுபடும் போது அதுக்கு என்ன இல்ல, பிரதிபலன் இல்லாமல் போகிறது இல்ல. Now first I told you about Leah, and next I say unto you, if a worker of God labors for the sake of the Lord, he will not go unrewarded. லூக்கால 14 அதிகாரத்துல வாசிக்கும் போது, In Luke chapter 16 14 அதிகாரமா இல்ல மத்தேயுலயா வாசிக்கும் போது பேதுரு சொல்றாரு, எல்லாவற்றையும் நாங்கள் விட்டு உம்மை பின்பற்றினோமே. Peter asked Jesus, we have left everything and followed thee. எங்களுக்கு என்ன கிடைக்கும்? What shall we get? இதோ எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே. Behold, we have left everything and followed thee. அப்ப இயேசு சொல்றாரு, நீங்க எல்லாவற்றையும் பிரதிஷ்ட பண்ணி எங்களை பின்பற்றினதுனால உனக்கு வந்து என்ன செய்யும், இந்த பூமியில வந்து இம்மையில இதெல்லாம் உனக்கு கிடைக்கும், மறுமையிலையும் உனக்கு கிடைக்கும்.
And Jesus says, as you have consecrated everything and followed me, such and such things will you receive in this world and also certain other things in eternity. நான் இது பிரதிபலன் கொடுக்கிற இரண்டாவது பாயிண்ட். This is the second point regarding the reward. முதலாவது லேயாள் யாக்கோபு சம்பவம் அது வேற. First of all, I told you the incidents between Leah and Jacob, that is different. அதுபோல அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒவ்வொரு தேவ ஊழியரும் விசுவாசியும் கிறிஸ்துவுக்கு மனைவியா இருக்கிறோம். Similarly, every worker of God and believer who are anointed are the wife of Christ. கிறிஸ்துவை நாம் அடக்கி வைத்துக் கொள்ள கூடாது. We should not contain Christ within us. நாம் பெற்றுக்கொண்ட சத்தியத்தை, நாம் பெற்றுக்கொண்ட உபதேசத்தை, நாம் பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை நாம் மாத்திரம் அனுபவித்துக் கொண்டிருக்க கூடாது. And the truth that we have received, the doctrine we have received and the anointing we have received, we should not keep it to ourselves alone. சுயநலம் உள்ளவர்களா இருக்க கூடாது. We shouldn't be selfish. எப்படி லேயாள் தன்னுடைய வேலைக்காரிக்கு தன்னுடைய புருஷனை கொடுத்து ஒரு இசக்காரை பெற்றுக்கொண்டாலோ, as Leah gave her maid to her husband and got an Issachar, கிறிஸ்து என்கிற புருஷனை நாம் என்ன செய்யணும், சகல ஜனங்களுக்கும் அறிவித்து அவரை ஏற்றுக்கொள்ள பண்ணி அபிஷேகத்தை வாங்கி கொடுத்து அவருடைய அபிஷேகத்துக்காக ஜெபம் பண்ணி இப்படி நாம் கிரியை செய்யும் போது, இப்படி ஒரு ஊழியம் செய்யும் போது நமக்கு ஒரு இசக்கார் பிரதிபலன் கிடைக்கிறது. When we introduce Christ or husband to many, make those people to accept Christ and help them receive the anointing, then we get a reward, that is the Issachar in our lives. இரண்டாவது, இந்த உலகத்துல கிறிஸ்துவுக்காக நாம் பாடுபடும் போது, பிரயாசப்படும் போது, உபத்திரவப்படும் போது அதுக்கு ஒரு பிரதிபலன் கிடைக்கிறது. Second, in this world, when we labor for the cause of Christ, when we take efforts and when we suffer for the sake of Christ, we get a reward. உதாரணமாக ஒரு இந்த சிறியில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அதுக்குரிய பிரதிபலன் இருக்குதான். For example, if you give a cup of cold water to one of the least, you will not go unrewarded. அது விசுவாசிகளுக்கும் பொருந்தும், ஊழியர்களுக்கும் பொருந்தும். It will suit both the believers and the workers of God. விசுவாசிகள் வியாதிப்படும் போது, ஊழியர்கள் வியாதிப்படும் போது அவங்களுக்கு பணிவிட செய்து, அவங்களுக்கு பல காரியங்கள் உதவி செய்து, அவங்களுக்கு தேவைகளை சந்தித்து, அவங்களை கவனித்துக் கொண்டால் அதுக்கு வந்து என்ன கிடைக்குது, பிரதிபலன் கிடைக்கும். When the believers fall sick, when the workers of God fall sick, you go visit them, you help them and give them something to eat or support them, then you will get some sort of reward for that. Matthew chapter 10:42. And whosoever shall give to drink unto one of these little ones a cup of cold water only in the name of a disciple, verily I say unto you, he shall in no wise lose his reward. சீஷன் என்னும் நாமத்தின் நிமித்தம் இந்த சிறியரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்க கொடுக்கிறவனும் தன் பலனை அடையாமற் போகான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்தாலும் அதுக்கு ஒரு பிரதிபலன் உண்டு. If you give a cup of cold water also, you will receive a reward. பரலோகத்துல ஒரு கூலி உண்டு. You have a higher in heaven. ஒரு மகிமை உண்டு. A glory. அது ஒரு பிரதிபலன் உண்டு. That is a reward. ஐயா பேதுரு சொல்றதை வாசிப்போம். Let's read what Peter says. Mark chapter 10 verse 28 onwards. Then Peter began to say unto him, Lo, we have left all and have followed thee. And Jesus answered and said, Verily I say unto you, there is no man that hath left house or brethren or sisters or father or mother or wife or children or lands for my sake and the gospel's, but he shall receive an hundredfold now in this time houses and brethren and sisters and mothers and children and lands with persecutions and in the world to come eternal life. அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே என்று சொல்லத் தொடங்கினான். அதற்கு இயேசு பிரதியுத்தரமாக, என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் வீட்டையாவது சகோதரரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனும் இப்பொழுது இம்மையிலே துன்பங்களோடு கூட நூறத்தனையாக வீடுகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தாய்களையும் பிள்ளைகளையும் நிலங்களையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடைவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. ஆகவே புஷ்பராகம் என்பது அது ஒரு பிரதிபலனை வெளிப்படுத்துகிறது. Therefore, topaz shows reward. அப்ப அந்த கல்லின் மேல் ஒவ்வொரு தேவ ஊழியரும் நம்பிக்கை வைக்க வேண்டும். Therefore, every worker of God should have hope on that stone. கிறிஸ்துவின் நிமித்தம், சுவிசேஷத்தின் நிமித்தம், ஊழியத்தின் நிமித்தம் நான் படுகிற பாடுகள், நிந்தைகள், அவமானங்கள், பிரயாசங்கள் அது விருதாவாய் போகாது. For the sake of Christ, for the sake of the truth, for the sake of the ministry, the sufferings and the reproaches and the shames that we endure will not go in vain. அடுத்து புஷ்பராகம்னா நம்பிக்கை.
Next topaz means hope. அப்படி நம்பிக்கை வைக்கணும். We have to have our hope. நாம் படுற பாடு ஒண்ணும் வீணா போகாது. The labor that we labor will not go in vain. என் இயேசு வரும்போது வெறுங்கையோடு வரமாட்டார். When my Jesus comes he will not come empty handed. அவர் சீக்கிரமாய் வருகிறார். He comes soon. எனக்கு அளிக்கும் பலனோடு வருகிறார். He comes with a reward for me. அப்படி ஒவ்வொரு ஊழியரும் அந்த கல்லுகளின் மேல் வாஞ்சி வைக்க வேண்டும். In this way every worker of God should take pleasure on those stones. இந்த புஷ்பராகம் என்கிற கல்லும் கூட சுலபமாக எளிதில் ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஜெபத்துல அது கிடைத்து விடுகிறது இல்ல. This stone topaz also cannot be easily by prayer for 1 or 2 months be achieved by us. ஒவ்வொரு கல்லும் ஒவ்வொரு தெய்வீக குணாசீலம். Every stone is a divine character. அந்த கல்லின் மேல் அந்த ஊழியக்காரர்கள் வாஞ்சி வைக்க வேண்டும். Those servants of God should take pleasure upon those stones. சில வேளை வருட கணக்காய் ஜெபித்தும் தாமதிக்கலாம். At times we might be praying for over years and it might be delayed. கிடைக்காமல் இருக்கலாம். We might not be receiving it. சோர்ந்து போக கூடாது. You should not be weary. அதிரியப்பட கூடாது. Shouldn't be discouraged. தேவனுடைய வல்லமையை சந்தேகிக்க கூடாது. You shouldn't doubt the power of God. தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர். God shall arise and have mercy upon Zion. அதற்கு தய செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. For the time to favor her, hey, the set time is come. நிச்சயமாக தேவன் சீயோனுக்காக இறங்குவார். Certainly the Lord shall have mercy upon Zion. ஏனென்றால் இந்த சீயோன் வேறு யாரையும் நம்பி அல்ல இந்த ஊழியத்துக்கு வந்தது. தாய் தகப்பன் உடன் பிறந்தவர்கள் வீடு சொந்த தேசம் எல்லாவற்றையும் விட்டு குறைவுகள் இருந்தாலும் குற்றங்கள் இருந்தாலும் தங்கள் மேல் நம்பிக்கை வைக்காமல் தேவனுடைய வல்லமையை நம்பி தேவனை நம்பி இவர்கள் வந்தவர்கள். For leaving away father, mother, brother and sisters and also houses and lands and everything that they had in the world, even though they had certain shortcomings, certain lackings in their life, not looking at all those things, placing their complete trust and hope on God, they have come here. இந்த ஊழியத்தை வரும்போது என்னுடைய நிலவரத்தை குறித்து நான் சொல்ல வேண்டுமானால், and if I want to say about my state when I came to this ministry, இந்து குடும்பத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டு, I'm from a Hindu good background, I got saved. ஒரே ஒரு வருடம் தான் விசுவாசியா இருந்தேன். I was a believer for just 1 year. அப்ப ஆண்டவர் இந்த ஊழியத்துக்கு அழைத்தபோது, when the Lord called me to this ministry, இந்த ஜீவியத்தை செய்ய முடியும், இந்த ஊழியத்தை செய்ய முடியும், எதுமே இந்த ஊழியத்தை பத்தி எதுமே தெரியாது. I never knew anything about the ministry, I did not know how to do this ministry. இரண்டாவது இப்படி ஒரு ஜீவியத்தை செய்ய முடியும்ங்கற நம்பிக்கை எனக்கு கொஞ்சம் கூட கிடையாது. Second, I never had any trust that I will be able to perform that ministry. ஆகவே இந்த ஊழியத்தில வந்து இந்த ஜீவியத்தை ஜீவிச்சிரலாம்ங்கற நம்பிக்கையோட நான் மட்டுமல்ல எந்த ஒரு ஊழியரும் வந்ததில்ல. And similarly not only me but any worker of God I can say they never came with a hope or a trust that they will be able to do this ministry. குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி, leading the blind by the way they knew not. கண்கள் இருந்தும் ஒரு கூடர்களை போல ஒவ்வொரு ஊழியர்களும் தங்களை ஒப்பு கொடுத்தாங்க. Every worker of God though they had eyes they committed themselves as blind men. இப்ப பாருங்க, நான் விசுவாசியா இருக்கும்போது இந்த ஊழியத்துல இன்னென்ன பாதைகள் இருக்குது, இன்னென்ன இடத்துக்கு நான் மாறி போவேன், இன்னென்ன ஜனங்களை சந்திப்பேன், இன்னென்ன ஊழியர்களை சந்திப்பேன், ஊழியத்துல என்னென்ன பிரச்சனைகளை சந்திப்பேன், இது ஒன்றுமே எனக்கு தெரியாது. When I was a believer I never knew that there will be so many problems in the ministry that I would to encounter, so many people of various categories and I have to be transferred to so many places. எனக்கு மாத்திரமல்ல எந்த ஊழியருக்கும் தெரியாது. Not only for me but no other worker knew about those things. தீர்க்கதரிசன புத்தகத்தில் ஒரு வசனத்தை படிக்கிறோம், குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி. In the book of prophets we read of a verse, he leads the blind in a path they know not. அப்ப என்ன நடக்கும் ஏது நடக்கும் அப்படி ஒண்ணுமே தெரியாது. ஒவ்வொருவர் ஊழியர்களும் அப்படி தான் தேவன் மேல நம்பிக்கை வச்சு புறப்பட்டு வந்தார்கள். We do not know what will happen and when it will happen. Every worker of God came to this ministry having their hope and trust on God alone. அப்படி தான் நான் விசுவாசிக்கிறேன். I believe it's so. எந்த ஒரு ஊழியரும் எனக்கு சீயோனா மாறிட முடியும், நான் இயேசுவை போல மாறிடுவேன், சீயோனா ஜீவிச்சிருவேன், எந்த பாதையிலும் போயிருவேன் அப்படி தாம் மேல நம்பிக்கை வச்சு வரல. No worker of God has come here having hope on themselves saying I can become Zion, I can become like Jesus and so on. 42:16 Isaiah chapter 42:16 And I will bring the blind by a way that they knew not, I will lead them in the paths that they have not known, I will make darkness light before them and crooked things straight, these things will I do unto them and not forsake them. குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும்
கோணலை செவ்வையுமாக்குவேன், இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். These things will I do unto them and not forsake them. ஆகவே அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒவ்வொரு தேவ ஊழியனை நம்பிக்கையை புதுப்பித்துக் கொள்வோம். Therefore let every worker of God renew their hope. அதையிரங்கள் அகற்றப்படட்டும். Let all the discouragements be removed. பின்மாற்றங்கள் அகற்றப்படட்டும். Let all the backslidings be removed. சந்தேகங்கள் அகற்றப்படட்டும். Let all doubts be removed. பயம் அகற்றப்படட்டும். Let the fears be removed. நம்மை கைவிடாத கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். We've got a Lord who will not forsake us. அவர் நிச்சயமாய் எழுந்தருள்வார். Surely he will arise. ஒவ்வொரு ஊழியருக்கும் God will arise for every worker of God. தேவனுக்கு முன்பாக சீனியர் ஜூனியர் எல்லாம் கிடையாது. In the sight of the Lord there is no senior or junior. ஒவ்வொரு ஊழியரும் தேவனுடைய பார்வையில் வெளியேறப்பட்டவர்கள். Every worker of God is precious in the sight of God. தேவன் எழுந்தருள்வார். God shall arise. சியோனுக்கு இறங்குவார். And have mercy upon Zion. அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரம் வந்தது. For the time to favor her, yea, the set time has come. அந்த நேரத்துக்காக, அந்த காலத்துக்காக, தேவனுடைய இரக்கத்துக்காக நம்பிக்கையோடு ஒவ்வொரு ஊழியர்களும் காத்திருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. And let the Lord help every worker of God that they wait with hope for the favorable time and the set time. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை உண்டாகட்டும். Glory be to God's holy name. என்னவோ சியோனின் மகிமை நின்று என்றென்றும் வீசிடுதே. என்னவோ சியோனின் மகிமை நின்று என்றென்றும் வீசிடுதே. நீ அதன் வாஞ்சையினால் மண்ணில் மறைகின்றார் நீயவரே. நீ அதன் வாஞ்சையினால் மண்ணில் மறைகின்றார் நீயவரே. என்னவோ சியோனின் மகிமை நின்று என்றென்றும் வீசிடுதே. என்னவோ சியோனின் மகிமை நின்று என்றென்றும் வீசிடுதே. நீ அதன் வாஞ்சையினால் மண்ணில் மறைகின்றார் நீயவரே. நீ அதன் வாஞ்சையினால் மண்ணில் மறைகின்றார் நீ.